வெவ்வேறு பின்னணியை சேர்ந்த ஆறு கற்பிணி பெண்களின் கதையை இந்த திரைப்படம் விவரிக்கிறது. அவர்கள் தாயாக மாறுவதற்கான பாதையில் உள்ளனர். ஆனால் கர்ப்பம் மற்றும் பிரசவம் பற்றிய தவறான எண்ணங்கள், குழப்பங்கள் மற்றும் கேள்விகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர். எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளும் அவர்களின் தேடலில் அவர்கள் தங்கள் அடையாளங்களை கண்டறிந்து அவர்களின் ஆழமான பிரச்சினைகளுக்கான பதில்களை கண்டுபிடித்தனர். முதன்மையாக மலையாள சினிமாவில் பணிபுரியும் எழுத்தாளர் இயக்குனர் அஞ்சலி மேனன், ஒரு பெண் தனது வாழ்க்கையின் மிகவும் விலைமதிப்பட்ட கட்டமான தாய்மைக்கு செல்லும் போது அனுபவிக்கும் பல்வேறு உணர்ச்சிகளை சித்தரிக்கும் ஒரு புதிய யோசனையை முன்வைக்கிறார். கர்ப்பம் மற்றும் பெற்றோர் என்பது தாய்மார்கள் மற்றும் அவர்களது ஆண் சகாக்கள் இருவரும் ஒரு குறிப்பிடத்தக்க பங்கை கொண்ட ஒரு பயணம் என்பதை கதை நுட்பமாக காட்டுகிறது. மேலும் இந்த 80 நிமிட திரைப்படம் கடினமான காலங்களில் ஒருவருக்காக ஒருவர் இருப்பது மற்றும் ஒருவரையொருவர் அதிகாரம் செய்வது போன்ற கருத்தை அழகாக படம் பிடித்துள்ளது. படத்தின் USP அதன் சிரமமில்லாத விவரிப்பு, இது பார்வையாளர்களுடன் நன்றாக இணைக்கிறது. ஒன்டர் உமன் நந்திதாவை நதியா மொய்து அறிமுகப்படுத்துகிறது. பின்னர் நாங்கள் 6 கற்பிணி பெண்களை சந்திக்கிறோம். 3 கருச்சிதைவுகளுக்கு பிறகு சிகிச்சை மூலம் கருத்தரிக்கும் ஜெயா, அமிர்தா சுபாஷ், வேணி, பத்மப்ரியா. ஒரு பாரம்பரிய குடும்பத்தில் இருந்து வந்தவர் மற்றும் தனது துணையிடமிருந்து அதிக ஆதரவை எதிர்பார்க்கிறார். மினி, பார்வதி திருவோத்து, ஒற்றை தாய். நோரா, நித்யா மேனன் தன் கனவுகளை தொடர விரும்புகிறாள், ஆனால் அவற்றை விட தாய்மைக்கு முன்னுரிமை கொடுக்கிறாள். ஜயா, சயனோரா பிலிப், ஒரு கிளர்ச்சியாளர், தனது லைஃப் இன் பார்ட்னரின் குழந்தையுடன் கற்பமாக இருக்கிறார் மற்றும் 2வது குழந்தையுடன் கருவுற்றிருக்கும் கிரேசி. அர்ச்சனா பத்மினி, செலவுக்கு போதுமான பணம் இருப்பதை பற்றி கவலைப்படுகிறார். அவர்கள் அனைவரும் நந்திதாவின் பராமரிப்பில் முடிவடைகிறார்கள். மேலும் அவர்களின் வாழ்க்கை அவர்கள் கற்பனை செய்வதை விட பல வழிகளில் பின்னிப்பிணைந்துள்ளது. ஒன்றாக அவர்கள் தாய்மை பற்றிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் புதிய நண்பர்களை உருவாக்குகிறார்கள் மற்றும் அவர்களின் ஆழமான வேரூன்றிய பிரச்சினைகளுக்கு விடை தேடுகிறார்கள். சுவாரஸ்யமான வழிகளில் பார்வையாளர்கள் ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தாய்மை பற்றிய அவர்களின் குழப்பம் பற்றி அறிந்து கொள்கிறார்கள். அனைத்து கதாபாத்திரங்களும் நன்றாக பொறிக்கப்பட்டுள்ளன. பார்வையாளர்கள் அனைவரையும் ரசிக்கிறார்கள். இந்த கதாபாத்திரங்கள் எப்படி உணர்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்த திரைக்கதை இடைநிறுத்தங்களையும் சில இதயபூர்வமான தருணங்களையும் பயன்படுத்துகிறது. படத்தின் இதயம் நதியா மொய்து, நித்யா மேனன், பார்வதி திருவோடு, பத்மப்ரியா, சயனோரா பிலிப், அர்ச்சனா பத்மினி மற்றும் அமிர்தா சுபாஷ். சிறந்த அம்சம் என்னவென்றால், இந்த பெண்கள் ஒவ்வொருவரும் ஒருவரையொருவர் கிரகணம் செய்வதை விட மற்றவர்களை பூர்த்தி செய்கிறார்கள். அஞ்சலி மேனன் எழுத்து மற்றும் இயக்கம் ஆகிய இரு துறைகளிலும் சிறந்து விளங்குகிறார். ஒன்டர் உமன் இன் கிளைமாக்ஸ், அது முடிந்து நீண்ட காலத்திற்கு பிறகு சந்தேகத்திற்கு இடமின்றி உங்களுக்கு அன்பான உணர்வுகளை தரும். ஒட்டுமொத்தமாக தாய்மையின் சவாலான அனுபவத்திற்கான இந்த எளிய பாடல் நிச்சயமாக ஒரு கடிகாரத்திற்கு தகுதியானது.